ஒரு லாங்குவேஜ் எப்படி படிக்கணும் அப்படின்றது தெரியணும். ஸோ நான் இது யாருக்குன்னா பயாலஜிலேருந்து வரேங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஸோ அவங்களுக்கு சுத்தமாக எந்த ஐடியாவுமே இருக்காது, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்ன, ஏன் ப்ரோக்ராமிங் பண்ணுறோம், ரொம்ப வேகான டாப்பிக்காக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட் யூனிட்டே ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ இந்த செகண்ட் யூனிட்ல என்னன்னா, நம்ம ஒரு லாங்குவேஜ் படிக்க போகிறோம். ஸோ அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம கம்ப்யூட்டர் கூட பேச போகிறோம். ஸோ அதுதான் வந்து லாங்குவேஜ் படிக்கிறதுக்கான தேவை. ஸோ லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் படிக்கணும்னாலுமே முதல் விஷயம் நம்மளோட தேவையை வந்து பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்காக வந்து கிரியேட் பண்ணுறது தான். ஸோ அதுக்காக தான் நம்ம ஒரு லாங்குவேஜ் படிக்கிறோம். ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு புதுசாக ஒரு லாங்குவேஜ் படிக்க போகிறோம். அந்த லாங்குவேஜ் பேர் என்னென்னா பைத்தான் வச்சுருக்காங்க. எப்படி ஜெர்மனு, ஃப்ரெஞ்சு, தமிழ், இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கோ, அதே மாதிரி பைத்தான் ஒரு லாங்குவேஜ் இருக்குது. ஸோ அந்த லாங்குவேஜ் படித்தா என்ன பண்ணலாம்னா, நம்ம கம்ப்யூட்டர் கூட பேச முடியும். ஓகே. ஸோ அப்போது ஒரு சாதாரண, எனக்கு ஹிந்தி தெரியாது இல்லை ஒரு ஜெர்மன் தெரியாது, இப்போ நீங்கள் ஜெர்மனே படிக்கிறீங்க இல்லை ஃப்ரெஞ்சே படிக்கிறீங்கன்னா ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ நார்மலாக என்ன ஸ்டார்ட் பண்ணுவோம், ஃபஸ்ட் என்ன படிச்சிருப்பீங்க? ரைட். ஸோ திஸ் இஸ் நேச்சுரல் நேச்சுரல் லாங்குவேஜ்னா நம்ம பேசுகிற மொழி. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா கம்ப்யூட்டர்கிட்ட பேச போகிற மொழி. ஸோ நேச்சுரல் லாங்குவேஜ் இப்போ ஹிந்தி, ஜெர்மன் இப்போ தெரியலன்னா நம்ம ஃபஸ்ட் என்ன ஸ்டார்ட் பண்ணுவோம், அந்த மொழியில் ஃபஸ்ட் அந்த மொழியில் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம படிப்போம். ஸோ அதுதான் வந்து ஜென்ரல் ப்ரொசீஜர். புதுசாக எந்த மொழி நம்ம படிக்க ஆரம்பித்தாலும் சரி, அப்படி தான் அநேகமாக இந்த ஜெர்மன்லலாம் சொல்லி தருவாங்கன்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு. கரெக்டா? அப்புறம் ஒன்ஸ் நீங்கள் ஆல்ஃபபெட்ஸ் தெரிஞ்சிச்சு, எனக்கு சப்போஸ் இங்கிலீஷ்னா இங்கிலீஷில் வந்து ஏபிசிடி ஆல்ஃபபெட்ஸ் தெரிஞ்சிச்சு இல்லை லெட்டர்ஸ் படிச்சிட்டோம்னா, அடுத்தது என்ன சொல்லி தருவாங்கன்னா, அந்த ஆல்பபெட்ஸை வச்சு நம்ம எப்படி வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றத சொல்லி தருவாங்க. அது செகண்ட் ஸ்டெப். ரைட். ஸோ இப்போ இந்த வேர்ட்ஸ் படிக்கும்போது முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ கேட் இருக்குது இல்லை ஹேட் இருக்குது இல்லை பேட் இருக்குன்னா, அந்த வேர்ட்ஸுக்கு ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்கும். இப்போ ஏ ஏ ஏ மூணேன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் வந்து இங்கிலீஷ் ஆல்பபெட் லெட்டர்ஸ் தான். வேர்ட்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுவோம்னா, காம்பினேஷன் ஆஃப் அந்த லெட்டர்ஸ். ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜில் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கும், இப்போ தமிழ்னா ஆஇன்னு இருக்கும், கானாச்சா இருக்கும், அப்புறம் உயிர் எழுத்துக்கள், உயிர்மை எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த காம்பினேஷனை வச்சு தான் நம்ம வந்து வேர்ட்ஸை ஃபார்ம் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் எல்லா லாங்குவேஜ்க்கும், எல்லா ஃப்ரெஞ்சாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் சைனீஸ் படிக்கிறீங்க, ஜாப்பனீஸ் படிக்கிறீங்கனாலும் லெட்டர்ஸ் இருக்கும், செட் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கும் அந்த லாங்குவேஜில். அந்த லெட்டர்ஸ் படித்ததுக்கப்புறம் அந்த லெட்டர்ஸோட காம்பினேஷனாக வச்சு நம்ம வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம், அந்த வேர்டுக்கு ஒரு மீனிங் இருக்கும். ஸோ அந்த மீனிங்கும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த வேர்ட்ஸை வந்து நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போது ஏஏஏன்றதும் என்னென்னா காம்பினேஷன் ஆஃப் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான், லெட்டர்ஸ் தான், ஆனால் இதுக்கு எந்த மீனிங்குமே கிடையாது. ரைட். ஆனால் ஏஎன்டி ஆன்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் வந்து காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ் தான், பட் ஆனால் இதுக்கு மீனிங் இருக்குது. ஓகே. ஸோ காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸை வச்சுட்டு கூடவே வி ஆர் அசோசியேட்டிங் திஸ் வித் அ மீனிங், ஒரு ஒரு மீனிங்கோட நம்ம அசோசியேட் பண்ணுறோம். அப்போ வேர்ட்ஸ் படிக்கும்போது முக்கியமான விஷயம், இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ் இன் த லாங்குவேஜ், அதை விட கூடவே அந்த வேர்ட்ஸுக்கு ஒரு அடிஷ்னல் மீனிங் இருக்கும். இப்போ மீனிங் தெரியாமல் ஒரு பர்டிகுலர் வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சாலுமே அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது கம்யூனிகேஷனில், நம்ம அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ண முடியாது அன்லஸ் அந்த வார்த்தைக்கு நம்ம மீனிங் தெரிகிற வரைக்கும். ஸோ அது அந்த விஷயம் நம்ம அடுத்தது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், ஒன்ஸ் நம்ம வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த ஸ்டெப் ஸ்கூலில் என்ன சொல்லி தருவாங்க, ஹவு டு மேக் அ சென்டென்ஸ். அதுதான் எல்கேஜி யூகேஜியில் தான் படிப்போம், ஞாபகம் இருக்குமான்னு தெரில. இப்போ எல்கேஜி யூகேஜியில் என்ன சொல்லியிருப்போம், ஏபிசிடி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்லனா நம்ம வந்து வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்லி தந்திருப்போம், ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், சி ஃபார் கேட். ரைட். ஸோ அப்போது காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு வேர்ப் ஃபார்ம் பண்ணுறோம். வேர்ட் ஃபார்ம் பண்ண மாதிரி கூடவே நமக்கு மீனிங்கும் சொல்லி தந்திருப்பாங்க. ஒன்ஸ் அதை படித்ததுக்கப்புறம் என்ன சொல்லி தருவாங்கன்னா, நமக்கு சென்டென்ஸ் சொல்லி தருவாங்க. நீங்கள் நம்ம டிப்பிக்கல் ஒரு ஸ்கூல் பையனை கூப்பிட்டு வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்டால் என்ன சொல்லுவான், ஃபுல்லாக சொல்லிடுவான், மை நேம் இஸ் அருண்குமார், ஐ ஆம் ஸ்டடிங் இன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன், மை ஃபாதர்ஸ் நேம் இஸ் செந்தில், மை மதர்ஸ் நேம் இஸ் சிந்து, மை ஸ்கூல் நேம் இஸ் ஹோலி ஏஞ்சல்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு
நம்ம கேட்ட கேள்வி வாட் இஸ் யுவர் நேம் தான் கேட்டிருப்போம், பட் அவன் ஹிஸ்ட்ரியே சொல்லியிருப்பான் இல்லையா. ஸோ விச் இஸ் நத்திங் பட் ஃப்ரேமிங் எ சென்டென்ஸ். ஒரு பையனுக்கு வந்து அந்த காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறோம். ஸோ சென்டென்ஸ்ன்றது என்னது? கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ்லேருந்து தான் சென்டென்ஸ் வரும். அப்படியே வந்து லூப்பு தான். ஆல்பபெட் வேர்டுன்றது என்னது? கலெக்ஷன் ஆஃப் ஆல்பபெட்ஸு. ஸோ சென்டென்ஸ்ன்றது என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ ஒன்ஸ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ ஒரு மொழியோட முக்கியமான தேவை என்ன? நான் பேசுறதை நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க பேசுறதை நான் புரிஞ்சுக்கணும். நாம ஏன் பேசணும்? எனக்கு ஒரு தேவை இருக்கு, எனக்கு ஒரு நீட் இருக்கு, எனக்கு பசிக்குது. அதை வந்து நான் உங்ககிட்ட சொன்னாதான் உங்ககிட்ட ஃபுட்டு இருக்கு, எனக்கு பசிக்குது. ஸோ நான் கேட்டு எனக்கு பசிக்குதுன்னு சொன்னாதான் என்னோட தேவையை வந்து உங்களால பூர்த்தி செய்ய முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம கம்யூனிகேட்டே பண்றோம். ஸோ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம்? வி ஆர் குட் இன் தட் லாங்குவேஜ். அதுக்கப்புறம் வி நீட் டு ப்ராக்டிஸ். ஸோ எல்லாத்துக்குமே ப்ராக்டிஸ் முக்கியம். ஸோ ஒன்ஸ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா வி கேன் கம்யூனிகேட். இன்னொருத்தரோட நம்மளால பேச முடியும். நம்ம தேவையை இல்லை நம்ம ஐடியாவை வந்து ஷேர் பண்ணலாம். நம்ம தேவையை வந்து நம்ம பூர்த்தி செஞ்சுக்கலாம். அதுக்காக சென்டென்ஸ். இதில் இந்த முக்கியமான ஒரு ஆள் இருக்கார், யாருன்னா கிராமர். ஸோ கிராமர் வந்து ஒரு மொழிக்கு வந்து முக்கியம். இலக்கணம், இலக்கணம் ஞாபகம் இருக்கா? டெஃபினேஷன், இலக்கணம் என்பது யாது? யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? இலக்கணம் தான் சார். ஆமா ஆமா, டெஃபினேஷன் சார். இலக்கணம், இலக்கணம் என்பது யாதெனில் ஒரு மொழியை பிழை இல்லாமல் எழுதுவதற்கும் பேசுவதற்கும் உதவுவது இலக்கணம். இதுதான் நான் எனக்கு சொல்லிக் கொடுத்த டெஃபினேஷன். ஸோ இலக்கணம் தான் கிராமர். அப்படின்னா எனக்கு தமிழ் தெரியும், தமிழ தப்பில்லாம பேசணும், தப்பில்லாம எழுதணும்னா எனக்கு இலக்கணம் தெரியும். அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு லாங்குவேஜை எங்க எப்படி எழுதணும் அப்படின்றதுக்கு ரூல் இருக்கு இல்லையா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் வந்து கிராமர் இல்லைனா இலக்கணம்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல வந்து எப்போ ஒரு பர்சனோட நேம் எழுதணும்னாலும் என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் லெட்டர் சுட் பி கேபிட்டல். அப்படின்றது என்னன்னா கிராமர். அப்படின்றது இலக்கணம். இலக்கணம்னா ஒன்றும் இல்லை, ரூல். இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல அதுதான் ரூல். ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிக்கிறோம் அப்படின்னா ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், அது வந்து ரூலு. ஒரு 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 கண்ட்ரியோட நேம் எழுதுறோம் அப்படின்னா நேம் எழுதுறப்போ என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல்ல இருக்கணும். ஒரு சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போறோம்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல்ல இருக்கணும். இதுல என்னன்னா கிராமர். அப்படின்னா என்னது? ரூல். இந்த ரூலை ஃபாலோ பண்ணாதான் அந்த லாங்குவேஜை என்னால் வந்து தப்பு இல்லாம வந்து எழுதுறதும் முடியும், பேசவும் முடியும். அதுக்கு ரொம்ப முக்கியமானது கிராமர். ரைட். ஸோ ஒரு நேச்சுரல் லாங்குவேஜை நம்ம என்ன இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து படிக்க போறோம். இதுதான் நார்மல் ப்ரொசீஜர். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கணும்னாலும் இதே ப்ரொசீஜர் தான். வேர்ட்ஸை மட்டும் மாற்றிருப்பாங்க. இப்போ இங்கே ஆல்பபெட்டுன்னு சொன்னதை இங்கே என்னன்னு போட்டிருப்போம்னா கேரக்டர் செட்டுன்னு போட்டிருப்போம். ஸோ கேரக்டர் செட்னா ஒன்றும் இல்லை, கம்ப்யூட்டர் கூட பேச போகிற ஒரு மொழியில் என்னென்ன லெட்டர்ஸ்லாம் இருக்கும், என்னென்ன சிம்பிள்ஸ்லாம் இருக்கும், என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்கும், அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கேரக்டர் செட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் நமக்கு கேரக்டர் செட் தெரிஞ்சிருச்சு, ஓகே, எப்படி நம்ம இங்கிலீஷில் ஏபிசிடி தெரிஞ்சதுக்கப்புறம் வேர்ட்ஸை ஃபார்ம் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் அந்த லாங்குவேஜில் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது, என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்றத நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வி ஃபார்ம் சம்திங் கால்ட் கீவேர்ட்ஸ். ரைட். ஐயோ இங்கே வேர்டுன்னு சொல்கிறோம், இதுக்கு பேர் என்னென்னா கீவேர்ட்ஸ்னு சொல்கிறோம், அதே ஒரே மீனிங் தான். ஸோ இங்கே எப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கும் மீனிங் இருக்கோ அதே மாதிரி இங்கே இருக்க கீவேர்ட்ஸ்க்கு வந்து மீனிங் இருக்குது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் மீனிங் இருக்குது. ஸோ அந்த மீனிங் தெரிஞ்சால் தான் அது எந்த இடத்துல நமக்கு தேவையோ அந்த இடத்துல ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் நமக்கு மீனிங் தெரியல அப்படின்றப்போ அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பேர் என்னென்னா கீவேர்ட்ஸ். ஸோ கேரக்டர் செட்லேருந்து கீவேர்ட்ஸ் போகிறோம். ஸோ ஒன்ஸ் எனக்கு கீவேர்ட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா இங்கே என்ன பண்ணுவோம்? சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணோம். மை நேம் இஸ் அருண்குமார்ன்றது ஒரு சென்டென்ஸ். அந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன? மைன்றது ஒரு வேர்டு, நேம்ன்றது ஒரு வேர்டு, அருண்குமார்ன்றது ஒரு வேர்டு. காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் தான் சென்டென்ஸ். இங்கே அதே தான், காம்பினேஷன் ஆஃப் கீவேர்ட்ஸ் தான் வந்து ஸ்டேட்மெண்ட். ரைட். ஸோ இங்கே வந்து பேர் சென்டென்ஸு, இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட்டு, வேறு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. டேர்ம்ஸ் மட்டும்தான் வித்தியாசம். அப்புறம் இங்கே இந்த கிராமர் பதில் இங்கே என்ன சொல்கிறோம்னா இது பேர் என்னன்னா சின்டாக்ஸ். ஸோ சின்டாக்ஸ்னா என்னென்னா ஒன்றும் இல்லை, அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை இப்போ பைத்தானை தப்பு இல்லாமல் நான் எழுதணும் அப்படின்னா அந்த சின்டாக்ஸ் தெரியணும். ரைட். எந்த இடத்துல எந்த கேபிட்டல் லெட்டர் எங்கே யூஸ் பண்ணும், ஸ்மால் லெட்டர் எங்கே யூஸ் பண்ணும், ஸ்பேஸ் விடலாமா ஆனாமா. ரைட். இப்போ ஒரு பேர் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்கன்னா 1, 2, 3 நான் பேர் வைப்பாங்க கிடையாது இல்லை? கண்டிப்பாக அது என்ன பேரில் இருக்கணும்? லெட்டர்ஸில் தான் பேர் வைக்கணும். அருண்குமார் இல்லைன்னா அன்பு, வினோத்,
ராஜ்குமார் செல்வான்ற பேர் எல்லாமே எதுல இருக்கும், டெக்ஸ்ட்ல தான் இருக்கும். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு உலகத்துல எந்த நாட்டிலையும் நம்பர்ல பேர் வச்ச மாதிரி இல்ல, ஆனா பேர் வச்சிருக்காங்க. இந்த கோவிட் வந்தப்போ நீங்க நியூஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கொரோனான்னு பேர் வச்சிருக்காங்க குழந்தைங்களுக்கு இந்தியாவில், அப்புறம் கோவிட்னே பேர் வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நம்பர்ஸ் அலௌட் இல்ல. நீங்க எந்த ஃபார்ம் கவர்மெண்ட்ல ஃபில் பண்ணாலுமே நம்பர் நீங்க என்ட்ரே பண்ண முடியாது கம்ப்யூட்டர்ல. டிக்கெட் ரிசர்வ் பண்றோம்னு வச்சுக்கோங்க, ரயில்வே டிக்கெட் ரிசர்வ் பண்றப்போ நம்பர் போடுவோமா? கிடையாது, நம்பரை என்ட்ரே பண்ண முடியாது. ஸோ பை டிஃபால்ட் அது வந்து ரூல். ஒரு பையனுக்கு ஒரு ஹியூமனுக்கு பேர் வைக்கிறோம் அப்படின்னா உலகத்துல கண்டிப்பா நம்பர்ல பேர் இருக்காது, அந்த பேர் வந்து கண்டிப்பா லெட்டர்ஸ்ல தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ரூல். ஸோ அதே தான் இங்க வந்து சின்டாக்ஸ்னு சொல்றோம். அப்போ நான் ஒரு லாங்குவேஜ் படிக்கிறப்போ அந்த லாங்குவேஜை எப்படி எழுதணும் அப்படின்றதுக்கு ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூல் எனக்கு தெரிஞ்சாதான் இந்த லாங்குவேஜில் நான் தப்பு இல்லாமல் எழுத முடியும். ரைட், சேம் அதே ஸ்டெப்ஸ் தான் இங்கேயும் ஃபாலோ பண்றோம். ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ் எப்படி லேர்ன் பண்றோமோ அதே மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் நம்ம லேர்ன் பண்ண போறோம். இதில் என்ன அட்வான்டேஜ்னா, அதாவது டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ஆர் நேச்சுரல் லாங்குவேஜில் என்ன அட்வான்டேஜ்னா, நான் கிராமரை ஒழுங்காக யூஸ் பண்ணலனாலுமே ஒருத்தர் பேசுகிறாரு, இப்போ நம்ம இங்கிலீஷ் பேசுகிறோம்ல, நானே இங்கிலீஷ் பேசுகிறேன், இல்லை தமிழே நம்ம பேசுகிறப்பவும் நிறைய இடத்துல நம்ம கிராமட்டிக்கலாக தப்பு பண்ணுவோம். ரைட், நீங்கள் ஒரு குழந்தைகிட்ட போய் சின்ன குழந்தை இது பேச ஸ்டார்ட் பண்ணுற குழந்தைகிட்ட போய் நீங்கள் பேசுனீங்கன்னா அது பேசும், ஆனால் தப்பு தப்பாக தான் பேசும். நேத்து நான் வருவேன் அப்படின்றது தப்பு, நாளைக்கு நான் வருவேன்றது தான் கிராமட்டிக்கலி கரெக்டு. நேத்து நான் வருவேன்றது கிராமட்டிக்கலி தப்பு, ஆனா நமக்கு அர்த்தம் புரிஞ்சிடும். நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரைட், கிராமட்டிக்கலா இப்போ நான் இப்போ சொல்றேன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு இங்கிலீஷ்ல சொல்லணும்னா டுமாரோ நோ கிளாஸ் பைத்தான் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க, அது கிராமட்டிக்கலி தப்பு, நான் பேசின இங்கிலீஷ் தப்பு. டுமாரோ நோ கிளாஸ் பைத்தான் அப்படின்றது கிராமட்டிக்கலி தப்பு, ஆனால் ஆஸ் அ ஹியூமனா நமக்கு வந்து அந்த அர்த்தம் புரிஞ்சிருச்சு. ஏன்னா நான் கிராமட்டிக்கலாக தப்பு பண்ணியிருந்தாலுமே ஆஸ் அ ஹியூமனா நமக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ரைட், நமக்கு ஏற்கனவே நிறைய பேர் பேசி சென்டென்ஸ் கேட்டால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ நான் சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, உங்கள் பிரெயின்ல ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் போட்டு உங்கள் பிரெயின் மேனிப்புலேட் பண்ணி, ஓகே இந்த ஆள் இதை தான் சொல்ல வரான் ஆனால் தப்பாக சொல்கிறான் இங்கிலீஷை அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நான் தப்பாக பேசின சென்டென்ஸையுமே உங்களால் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுதான் ஸ்பெஷாலிட்டி இன் நேச்சுரல் லாங்குவேஜ் ஆர் ஸ்பெஷாலிட்டி அபவுட் ஹியூமன், பிகாஸ் வி ஹாவ் இன்டெலிஜென்ஸ். ஆனால் இந்த கேஸ் வந்து கம்ப்யூட்டர் சைடில் கிடையாது. ஸோ இங்கே வந்து நீங்கள் எங்கேயாச்சும் சின்டாக்ஸில் தப்பு பண்ணீங்க, மொத்தமாக கம்ப்யூட்டர் வந்து என்ன சொல்லுவோன்னா, நீ பேசுறதே எனக்கு புரியலன்னு சொல்லிடும். அதுக்கு பேர் தான் எரர். எப்படி மிஸ்கம்யூனிகேஷன் இருக்கோ ஹியூமன்ல, நான் பேசுறது உங்களுக்கு புரியாம போச்சுன்னா என்ன சொல்றோம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல மிஸ்கம்யூனிகேஷன் சொல்றோமோ, அதே தான் கம்ப்யூட்டர்ல என்ன, நான் ஒன்று சொல்றேன் கம்ப்யூட்டருக்கு புரியலன்றப்போ அது என்ன வரும்னா எரர்னு வரும். ஸோ அந்த எரர் வந்து நிறைய விதத்துல வரும், சிண்டாக் எரர் இருக்கு, கிராமட்டிக்கல் எரர் இருக்கு. இங்கே ஹியூமன்ல பாத்தீங்கன்னா நான் பேசுற, நீங்க நிறைய கிளாஸ்க்கு இப்போ நம்ம பைத்தான் கிளாஸே எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சார் பேசுறது பாஸ்கர் சார் பேசுறது கரெக்டான இங்கிலீஷ் தான், ரைட், ப்ராப்பர் கிராமர், ஆனால் அவர் சொல்ல வர கண்டென்ட்டு நமக்கு புரியல, நிறைய பேருக்கு புரியல பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அப்போ அதில் வந்து ரெண்டு எரர் இருக்கு, அதாவது கிராமட்டிக்கலாக ஹீஸ் ரைட் பட் கான்செப்டுவலி வி கே நாட் அண்டர்ஸ்டாண்ட். ரைட், அப்போது புரியலை, ஆக்சுவலாக கிராமட்டிக்கலி கரெக்டு தான் பட் அவங்க சொல்கிறது புரியலை. அதே மாதிரி தான் ப்ரோக்ராமிங் சைட்லையும் சின்டாக்டிக்கலாக எரர் இருக்குது, அதாவது நம்ம கிராமட்டிக்கலாக தப்பு பண்ணலாம். இங்கே கேபிட்டல் லெட்டர் போட வேண்டிய இடத்துல போடாமட்டோம், ஸ்பேஸ் விட வேண்டிய இடத்துல விடாமட்டோம், கமா போட்டுட்டு கமா போட வேண்டிய இடத்துல போடல, ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கல, அது வந்து ஒரு டைப் ஆஃப் எரர், அதுக்கு பேர் வந்து சின்டாக்ஸ் எரர். இன்னொரு எரர் என்னென்னா, கரெக்டாக இப்போ இருக்கும் எல்லாம் கரெக்டாக இருக்கும், ஆனால் ஃபோர் ப்ளஸ் ஃபோர்ன்ற போட்டப்போ ஆன்சர் என்ன வரணும், எயிட்டுன்னு வரணும், எயிட்டுக்கு பதிலாக டென்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே கரெக்டு கம்ப்யூட்டர்கிட்ட நம்ம கரெக்டாக சொல்லிட்டோம் கிராமட்டிக்கலாக, கம்ப்யூட்டர் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி ஆன்சர் வரப்போ என்ன வந்துச்சுன்னா தப்பாக ஆன்சர் வருது. ஸோ அதுவும் வந்து வேற விதமான எரர் சொல்லுவோம். ஸோ அதுக்குள்ளே டீப்பாக போகணும்னு அவசியம் இல்லை, பட் நம்ம வந்து இதுதான் ஓவரால் ஐடியா. ஸோ ஒரு எந்த லாங்குவேஜ் நீங்கள் படித்தாலும் சரி, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இப்போ பைத்தான் படிக்கிறோம், ஜாவா படிக்கிறோம், சி ப்ளஸ் ப்ளஸ் படிக்கிறோம், எந்த லாங்குவேஜ் நீங்கள் படித்தாலும் இதுதான் வந்து ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு அந்த லாங்குவேஜில் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது, சிம்பிள்ஸ் இருக்குன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். மேக்ஸிமம் என்னவாக இருக்கும்னா எல்லாமே வந்து இங்கிலீஷ் லெட்டர்ஸாக தான் இருக்கும். ஸோ எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் இங்கிலீஷ் லாங்குவேஜை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இவ்வளியா
ஸோ கேரக்டர் செட்டில் என்ன வரும்னா எல்லா இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இருக்கும், கேபிட்டல் ஆல் கேபிட்டல் லெட்டர்ஸ், அப்புறம் ஆல் ஸ்மால் லெட்டர்ஸ், அப்புறம் ஆல் நம்பர் 0 to 9, அப்புறம் ஆல் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். உங்கள் கீபோர்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹேஷ், ஃபுல் ஸ்டாப், லெஸ் தென், கிரேட்டர் தென், ஈக்குவல் டு, இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே என்னவா வந்துடும்னா இங்கே கேரக்டர் செட்னு சொல்லிடுவோம். அப்புறம் கீவேர்ட்ஸ், ஸோ அது மேபி நம்ம திரும்ப உள்ள போகும்போது தெரியும் கீவேர்ட்ஸ்னா என்னென்ன, விச் ஹேஸ் விச் இஸ் நத்திங் பட் அ ஸ்பெஷல் வேர்ட் விச் ஹேஸ் அ மீனிங், மீனிங் இருக்க வேர்ட்லாம் கீவேர்ட் நம்ம சொல்லுவோம். அப்புறம் வி ஃப்ரேம் ஸ்டேட்மெண்ட்ஸு யூஸிங் ஃபாலோயிங் தி சின்டாக்ஸ். ஸோ சின்டாக்ஸ் வந்து இந்த இடத்துல முக்கியம், இந்த நேச்சுரல் லாங்குவேஜில் கிராமர் முக்கியமோ இல்லையோ, தப்பு தப்பாக பேசினாலும் நமக்கு புரிஞ்சிடும், பட் கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் சின்டாக்ஸ் கிராமர்ன்றது ரூல்ஸுன்றது ரொம்ப முக்கியம். அந்த ரூலை வயலேட் பண்ணோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி ஆர் டெல்லிங், இது என்ன பண்ணி கூட நம்ம கேட்குறத கம்ப்யூட்டரால் புரிஞ்சிக்க முடியாது, அதனால் அது தப்பாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து ஓவரால் ஐடியா போட்ட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆர் ஹவு டு லேர்ன் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஃபைன், இந்த இந்த கான்செப்டில் எதனாச்சும் தெளிவில்லாமல் இருக்கா, இல்லை என்னாச்சும் க்வெஸ்சன் கேட்கணுமானா கேட்கலாம். நோ சார். மற்றவங்களுக்கு ஓகே, ஐ எம் ஸ்பீக்கிங் இன் தமிழ், இஸ் தட் ஓகே ஃபார் ஆல்? எஸ் சார். Yes, sir. Fine. இது ஓவரால் ஐடியா இதுதான். இப்போது நம்ம பைத்தான்குள்ளே போக போகிறோம். அப்படின்னா நான் வந்து என்னோட கம்ப்யூட்டர் கூட பேச போகிறேன். எப்படி பேச போகிறேன்னா பைத்தான் அப்படின்ற மொழியை வச்சு பேச போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம டைரக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். நீங்கள் யாருமே எனக்கு ஆனால் ஃபோன் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக மீட்டிங் இருக்குது, கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு இப்போ எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு நல்லா தெரியும் நான் எவ்வளோ ஞாபகம் மறந்தி உள்ள ஆளுன்னு, அதனால் ப்ளீஸ் சம்மன் ரிமைண்ட், நான் வரலன்னா தயவு செஞ்சு எனக்கு ரிமைண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு சாஃப்ட்வேரு. இந்த சாஃப்ட்வேர் பேர் என்னென்னா தோனி. இந்த இந்த சாஃப்ட்வேர் உங்களால் முடிஞ்சால் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, உங்கள் சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராமிங் நீங்கள் படிக்கிறப்போ உங்ககிட்ட லேப்டாப் இருக்குது இல்லை சிஸ்டம் இருக்குன்னா, மொபைல் ஃபோன் இருக்குன்னா, மொபைல் ஃபோனில் நீங்கள் கிளாஸை கவனிச்சுக்கிட்டு லேப்டாப்பில் சிஸ்டமில் உங்களால் நம்ம டைப் பண்ணுறதை அப்படியே டைப் பண்ணி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், புரியறதுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம செய்கிறப்போ வந்து நல்ல மனசில் வந்து நிற்கும், அதனால் வந்து இந்த இந்த இது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாவே வந்துடும், தோனின்னு போட்டிங்கனாவே வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பைத்தான் ப்ரோக்ராம் போடலாம். இப்போ ஒரு ப்ரோக்ராம் போடுறதுக்கு நிறைய வே இருக்குது, ரைட்? நீங்கள் இப்போ கம்ப்யூட்டர் கூட பேசுறதுக்கு நிறைய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் பேசலாம். ஸோ தோனின்றது ஒரு சாஃப்ட்வேர் ஃபார் ரைட்டிங் ப்ரோக்ராம்ஸ் இன் பைத்தான். பைத்தானை வச்சு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தோனி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா வெப்சைட்லே இருக்குது, வெப்சைட் நீங்கள் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணுன்ற அவசியம் இல்லை, டைரெக்டாக வந்து நிறைய வெப்சைட்ஸுமே இருக்குது, அதிலே நீங்கள் டைரெக்டாக ப்ரோக்ராம் போட்டு டெஸ்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் அனகோண்டான்னு ஒன்று இருக்குது, பைச்சாம்னு ஒன்று இருக்குது, வெறும் பைத்தான் அஃபிஷியல் பைத்தான் வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அவங்க தனியாக ஒரு சாஃப்ட்வேர் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எதை யூஸ் பண்ணாலுமே ஃபைன், எதுனாலுமே ஓகே தான். இந்த தோனின்றது ரொம்ப ஈஸி ஃபார் பிகினர்ஸ், நமக்கு ஈஸியாக புரியறதுக்காக தோனி யூஸ் பண்ணுவோம். ரொம்ப லைட் வெயிட்டுமே, நீங்கள் ரொம்ப பெரிய சாஃப்ட்வேர்லாம் இல்லை, எந்த லோ கான்ஃபிகரேஷன் லேப்டாப்லேயும் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஐ ரெக்கமெண்ட் எவ்ரிவன் டு இன்ஸ்டால் தோனி. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டுமே நீங்கள் சொல்லுங்கள், நாளைக்கு நீங்கள் பாஸ்கரன் சார் பண்ணும்போதே நீங்கள் டைப் பேரலாக உங்கள் லேப்டாப்லேயும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா இதில் டவுன்லோட் இருக்கும், டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் வெல் அண்ட் குட். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்க்ரீனில் தெரியுதுன்னு நினைக்கிறேன், இல்லை ஃப்ராண்ட் இன்னும் பெருசு பண்ணணுமா?
It's fine, sir. It's fine, sir. It's okay. ஸோ நான் இப்போ வந்து இந்த ஃபைலை சேவ் பண்ணுறேன் .cvs. ஓகே ரைட். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணி என்ன இப்போ நடக்குதுன்னா, நான் வந்து என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னா, என் கம்ப்யூட்டர் வந்து இந்த பேரை வந்து அதோட ஸ்க்ரீனில் ப்ரிண்ட் பண்ணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. அதுதான் நான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் கம்ப்யூட்டருக்கு என்ன சொல்லணுன்னா, கம்ப்யூட்டர் என் பேரை வந்து ஸ்க்ரீனில் ப்ரிண்ட் பண்ணு அப்படின்றத சொல்ல போகிறோம். ஸோ அதுதான் நான் வந்து எழுதியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து சின்டாக்ஸ். ஸோ ப்ரிண்ட்டுன்றது என்னென்னா, நான் முன்னாவே சொன்ன மாதிரி கீவேர்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. கீவேர்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு மீனிங் இருக்கும். இப்போ ஹோம்னா என்ன அர்த்தம், வீடுன்னு அர்த்தம். கேக்னா என்னன்னு நமக்கு தெரியும், கேரட்னா வெஜிடபிள், ரைட், பீட்ரூட். ஒவ்வொரு வேர்டுக்கும் வி ஹாவ் அ மீனிங். அதே மாதிரி ப்ரிண்ட் அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னா, கம்ப்யூட்டர் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கன்னா, கம்ப்யூட்டர் வந்து அவங்க ஏதோ பிரிண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க, நான் அதை வந்து மானிட்டர்ல ஸ்கிரீன்ல வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து அதுக்கு மீனிங். இந்த பிரிண்ட்ன்றதுக்கு அவ்வளோ பெரிய மீனிங் இருக்கு. பிரிண்ட் பண்ண கம்ப்யூட்டர் என்ன பிரிண்ட் பண்ணுனா, நான் இதுக்குள்ள என்ன கொடுத்துருக்கனோ அதை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை நான் சொல்லிட்டு நான் என்ன பண்ண போறேன், இதை நான் சேவ் பண்ணிக்க போறேன். சேவ் பண்ணிட்டு இதை வந்து என்ன பண்ணணும்னா, கம்ப்யூட்டருக்கு எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்லணும், ரன் பண்ணுன்னு சொல்லணும். ஸோ அப்போ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ரன்னுன்னு ஒரு பட்டன் இருக்கும், க்ரீன் கலர் பட்டனு. ஸோ அந்த பட்டன் நீங்கள் யூஸ் பண்ணி, இந்த பட்டன், ஸோ இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா, ஆர் நீ இல்லைன்னா இந்த மெனு இருக்கும், மேலே இருக்க மெனும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ அப்போ நான் இந்த பட்டன் கிளிக் பண்ணுறேன். உங்கள் அவுட்புட் எங்கே வரும்னா, கீழே வரும், இந்த இடத்துல வரும். ஸோ ரன் பண்ணால் என்ன வருது, இப்போ எனக்கு இங்கே வந்து வந்துருச்சு. ஸோ வந்து என்னாச்சு, கம்ப்யூட்டர் என்ன பண்ணிச்சு, என் பேரை பிரிண்ட் பண்ணிடுச்சு. இப்போ பேக்ரவுண்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ விஷயம் நடக்குது. ஸோ இந்த லெட்டர் இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாம் என்ன லெட்டரில் இருக்குது, இங்கிலீஷ் மாதிரி ஒரு லாங்குவேஜில் இருக்குது. நான் முன்ன சொன்ன கதையில் நமக்கு நல்லா தெரியும், கம்ப்யூட்டருக்கு என்ன தெரியணும்னா பைனரி தான் தெரியும், இங்கிலீஷ் தெரியாது அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ஸோ அதுக்காக நம்ம யாரை ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், ரெண்டு ஆள் இருக்காங்க, கம்பைலர்னு ஒருத்தர் இருக்காரு, இன்டர்பிரட்டர்னு ஒருத்தர் இருக்காரு. அவங்களோட வேலை என்னன்னா டிரான்ஸ்லேட் பண்ணுறது. ஸோ கம்ப்யூட்டருக்கு என்ன மாதிரி புரியுமோ அந்த மாதிரி மாத்துறது தான் இந்த ரெண்டு பேரோட வேலையுமே அதுதான். ஸோ பைத்தான் யாரை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, இன்டர்பிரட்டர் அப்படின்னு ஒரு ஆளை தான் வந்து யூஸ் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நான் இப்போ இந்த ரன்னுன்னு பட்டன் கிளிக் பண்ணா என்ன நடக்குதுன்னா, இந்த சாஃப்ட்வேர் நமக்கு தெரியுது இல்ல, இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணும்னா, நான் எழுதியிருக்க இங்கிலீஷ் மாதிரி இருக்க இந்த லாங்குவேஜை எடுத்து ஈக்குவலண்ட்டாக என்ன பைனரியோ அதை கன்வெர்ட் பண்ணி அதை கம்ப்யூட்டருக்கு கொடுத்து, கம்ப்யூட்டர் இதை எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்லி, கம்ப்யூட்டர் என்ன எக்ஸிக்யூட் பண்ணி ஆன்சர் வருதோ அந்த ஆன்சரை வாங்கி திரும்ப இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஸோ இவ்வளோ வேலை பேக்ரவுண்டில் நடக்குது. ரைட். ஸோ இந்த இது நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது இங்கே ரன்னு கொடுக்குறப்போ இவ்வளோ விஷயம் நடக்குது. ஸோ நமக்கு நல்லா தெரியும், கம்ப்யூட்டருக்கு இது புரியவே புரியாது, டெஃபினட்டாக இது புரியவே புரியாது. ஸோ கம்ப்யூட்டருக்கு 0 1s 1s தான் புரியும். ஸோ அப்போ யாராச்சும் ஒருத்தர் ஆள் வந்து இதை எடுத்து ரீட் பண்ணி ஈக்குவலண்ட்டாக பைனரிக்கு மாற்றிட்டு அதை கம்ப்யூட்டர்கிட்ட சொல்லணும், எக்ஸிக்யூட் பண்ண கம்ப்யூட்டர், இது ரன் பண்ணு கம்ப்யூட்டர், ரன் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு எனக்கு சொல்லு, அந்த ஆன்சரை வந்து நான் திரும்ப வந்து யார் இதை ரன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு திரும்ப நான் சொல்லணும் அப்படின்ற ஜாபை யார் பண்ணுறா, இந்த நம்ம பார்க்குறோம்ல இந்த சாஃப்ட்வேர் பண்ணுறாங்க. ரைட். ஸோ அப்போ பிரிண்ட் செல்வாதான்னா, ஆ சார், நம்ம அந்த ப்ரோக்ராம் பிரிண்ட் பண்ணிட்டு ரன் ஆப்ஷன் கொடுத்தா வந்து கீழே வந்து ப்ரோக்ராம் ஆகுமா சார்? ஆ, ஆன்சர் கீழே வரும். எஸ் சார். ஓகே சார். ஸோ இங்கே வந்து நம்ம டைப் பண்ணுற இடம், இந்த 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 ஸ்க்ரீனில் வந்து நம்ம டைப் பண்ணிடுவோம் என்ன என்ன மாதிரி கம்ப்யூட்டர் பண்ணணும் அப்படின்றது இந்த ஸ்க்ரீனில் டைப் பண்ணிடுவோம் இது இந்த இந்த விண்டோவில். அப்புறம் நம்ம ரன் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும்னா, நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கோமோ அதை கம்ப்யூட்டர் ப்ராசஸ் பண்ணி ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா, அந்த ஆன்சர் எங்கே கம்ப்யூட்டர் ஷோ பண்ணணும்னா இந்த இடத்துல ஷோ பண்ணும். ஓகே. இதுக்கான ரிசல்ட் வந்து எங்கே கிடைக்கும்னா கீழே கிடைக்கும், இந்த இடத்துல கிடைக்கும். எஸ் சார். ஸோ இவ்வளோ இவ்வளோ விஷயம் வந்து பேக்ரவுண்டில் நடக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமுமே ஞாபகம் வச்சுக்கணும். இதை தான் நம்ம படிக்க போகிறோம். இப்போ வந்து ஓகே,
பிரிண்ட்னு ஒன்று என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், ஸ்க்ரீனில் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அந்த மாதிரி பைத்தானில் என்னென்ன வார்த்தை இருக்குது, அந்தந்த வார்த்தைக்கு என்னென்ன மீனிங் இருக்குது அப்படின்றது தான் வந்து நம்ம படிக்க போகிறோம். இப்போ அதுதான் வந்து லேர்னிங் அண்ட் லாங்குவேஜ் பிரிண்ட் அப்படின்றது. ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம், ரைட், நான் இப்போ பைத்தான்ட்ட என்ன சொல்ல போகிறேன்னா, எனக்கு வந்து ரெண்டு நம்பர் ஆட் பண்ணி சொல்லு பைத்தான்னு கேட்க போகிறேன். ஸோ அப்போது நான் இங்கே என்ன சொல்லலாம், பிரிண்ட் ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ், ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பிரிண்ட் ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் சொல்லிட்டேன், பைத்தான் வழியாக கம்ப்யூட்டர்கிட்ட ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் எனக்கு என்னன்னு சொல்கிறேன். பைத் கம்ப்யூட்டருக்கு இது புரியாது, பிரிண்ட் ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ்ன்றது கம்ப்யூட்டர் புரியாது. வி ஆர் டாக்கிங் த்ரூ பைத்தான் அப்படின்னா, ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸை வந்து இன்டர்பிரட்டர் என்ன பண்ணிடுவார், மாற்றிடுவார், கம்ப்யூட்டர் புரியுற மாதிரி மாற்றிடுவார். கம்ப்யூட்டர் என்ன பண்ணுவோம், ஃபைவையும் சிக்ஸையும் ஆட் பண்ணி என்ன ஆன்சரோ அது நமக்கு சொல்லிவிடும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணு வச்சுக்கோங்களேன், என்ன ஆன்சர் வந்துச்சு, கேன் சி தி ஆன்சர், ஆன்சர் லெவன் வந்திருக்கு. பழைய ஆன்சரும் இங்கேயே இருக்குது. ஸோ நம்ம வேணும்னா பழைய ஆன்சர் இங்கேயே இருக்கும். ஸோ இதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இது வந்து பழைய ப்ரோக்ராமோட ஆன்சர், இது நம்ம இப்போ ரன் பண்ணியிருக்க ப்ரோக்ராமோட ஆன்சர். இது வேணாம் அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கிளியர்னு இருக்கும். ஸோ கிளியர் கொடுத்துட்டிங்கன்னா இந்த பழைய அவுட்புட் எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும். இப்போ வேணாம்னா கிளியர் பண்ணிக்கலாம், ரைட். இப்போது இந்த பிரிண்ட் கொடுக்காம பிரிண்ட் கொடுக்காம வெறும் ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இங்கே என்ன வந்துச்சு, எதுவுமே வரல, இங்கே பாருங்கள் எம்டியாக வந்திருக்கு. ஸோ அப்போது என்ன நடக்குது, ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ்ன்றது நடந்துருச்சா? ஆமாம், நான் என்ன சொல், ரன் பண்ணுறப்ப என்ன சொல்லியிருக்கேன், கம்ப்யூட்டர் ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸை ரன் பண்ணுன்னு சொல்லிட்டேன். இப்போ கம்ப்யூட்டர் ரன் பண்ணிடுச்சு, ஆன்சரும் கால்குலேட் பண்ணிடுச்சு. ஆனால் நான் என்ன சொல்ல மறந்துட்டேன்னா, உன் மெமரியில் என்ன இருக்கோ அதை வந்து உன் அவுட்புட் வைஸில் சொல்லு அப்படின்றத நம்ம சொல்ல மறந்துட்டோம். அதுதான் என்னோட வேலை, பிரிண்ட்டோட வேலை. ஸோ பிரிண்ட்ன்றது என்ன பண்ணுன்னா, நம்ம மெமரியில் என்ன இருக்கோ அதை வந்து என்னோட கம்ப்யூட்டர் மானிட்டரில் மற்றவங்கெல்லாம் பார்க்கறதுக்காக காட்டணும் அப்படின்றப்போ நம்ம அந்த பிரிண்ட்டை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் நான் முன்னே இதையும் மாற்றி காட்டியிருக்கேன். ஸோ முன்னையும் ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் தான், இப்பயும் ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் தான், ரெண்டையுமே கம்ப்யூட்டர் கரெக்டாக ரன் பண்ணிடுச்சு, ரெண்டுக்கும் ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஆனால் இங்கே ஆன்சர் என்னால் எம்டியாக வந்திருக்கு. ஏன்னா நான் என்ன சொல்லலை கம்ப்யூட்டர்கிட்ட, கம்ப்யூட்டர் நீ கேல்குலேட் பண்ண, கேல்குலேட் பண்ண ஆன்சரை என்கிட்ட காட்டு அப்படின்றத நம்ம சொல்லாமல் விட்டுட்டோம். ஸோ அதனால தான் நமக்கு ஆன்சர் தெரியல. ஸோ அப்போது நம்ம பிரிண்ட்இன் கொடுக்குறப்போ என்ன நடக்கும், இப்போ கம்ப்யூட்டர் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், ஓகே ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸை வந்து கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, அந்த ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ்ன்ற ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்க, பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்றது கம்ப்யூட்டருக்கு புரிஞ்சிடும். ஸோ இப்போ ரன் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், நமக்கு வந்து கேல்குலேட் பண்ண ஆன்சர் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த பிரிண்ட்டோட வேலை. ஃபைன் சார், சொல்லுங்க சார். இப்போ நம்ம அலோகிரதம் எழுதும் போது அடிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ்க்கு வந்து கெட் டூ நம்பர்ஸ், அப்புறமா அது சமைக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்டெப்ஸ் போட்டு எழுதணும்ல சார், அதுக்கும் இப்போ இதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ், அது டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதாவது ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, எய்தர் ஐ கேன் கெட் அ நம்பர் ஆர் ஐ கேன் அசியூம் அ நம்பர். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நானே அசியூம் பண்ணிட்டேன் ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் தான் ஆட் பண்ணோம் அப்படின்றது தான் என்னோட அசம்ஷன், ரைட். ஸோ நான் வந்து நம்பர்லாம் யார்ட்டையுமே கேட்கல, நம்பர் சொல்லுங்கன்னு கேட்கல, நம்ம அதையும் வந்து கேட்போம், ரைட். அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, ஓகேவா, ரைட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அந்த அடிஷன் ஆஃப் டூ ப்ரோக்ராம்ஸே போடலாம். ஸோ இப்போது வந்து இதையே நான் மாற்றுறேன், என்னவா மாற்றுறேன்னா, ஓ புதுசாக ஒரு விஷயத்த இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், ஈக்குவல் டு 10 அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்புறம் பி ஈக்குவல் டு 20, ஹவ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி பிரிண்ட் சி, ஓகேவா. ஸோ இது என்னன்னா அடுத்த ஸ்டெப்பு மூவ் பண்ணியிருக்கோம். முன்னே வந்து டைரெக்டாக பிரிண்ட் ஃபைவ் ப்ளஸ்
6 கொடுத்தோம், அதுவும் ஓகே. இந்த மாதிரியும் பண்ணலாம். இதில் என்ன நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம்னா, இந்த புதுசாக இந்த சில பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா மெமரி, ஓகேவா? இப்போ எப்படி ஹியூமனுக்கு ஒரு மெமரி இருக்கோ, நம்ம ஆல்ரெடி நான் அந்த ஸ்டோரி சொல்லியிருக்கோம், ஒரு 10 ஐயும் 20 ஆட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க அப்படின்னா, நீங்க நம்ம என்ன பண்ணுவோம், பிரெயின்ல என்ன ஆக்சுவல் ப்ராசஸ் நடக்கும், நம்ம இன்புட் டிவைஸ் வழியா காது வழியா என்ன போகும், காது வழியா இன்புட் போகும், இன்புட் போயிட்டு திரும்ப நம்ம பிரெயின்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் இல்லையா. ஸோ ஸ்டோரேஜ்ன்றது முக்கியம். ஸ்டோர் பண்ணா மட்டும்தான் நம்மளால ப்ராசஸ் வந்து விஷயம் ப்ராசஸ் பண்ண முடியும். அன்லெஸ் ஸ்டோரேஜ் இல்லை அப்படின்றப்போ நம்மளால ரியல் வேர்ல்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் டே டு டே லைஃப்ல நம்ம மெமரி அப்படின்ற விஷயம் இல்லைன்னா நம்மளால வந்து டே டு டே லைஃப் ஒர்க்கை வந்து கண்டிப்பாக ப்ரொசீட் பண்ணவே முடியாது. ஸோ அப்போ மெமரின்றது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். ஸோ அப்போ கம்ப்யூட்டர் எதுக்கு இருக்குன்னா, ஒரு ரியல் வேர்ல்டில் நம்ம என்ன சால்வ் பண்ணுறோமோ அதை வந்து கம்ப்யூட்டரில் வந்து சால்வ் பண்ணுறது தான் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கம்ப்யூட்டரால் கேல்குலேட் பண்ண முடியும், அதே மாதிரி கம்ப்யூட்டராலையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கணும். ஸோ கண்டிப்பாக இருக்குது. நம்ம அதுதான் லேப்டாப்பில் ரேம் அப்படின்ற கான்செப்ட் வந்து படிப்போம், இல்லை உங்கள் ஹார்ட் டிஸ்க்கும் சரி இல்லை பென்ட்ரைவுமே சரி, எதுக்காகனா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக. ஸோ இங்கே நீங்கள் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எங்கே இருக்குன்னா ரேம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்கும், ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு ஒரு இடம் இருக்கும். நம்ம பிரெயினுமே அப்படி தான் இருக்குது. நீங்கள் உண்மையிலே நம்ம பிரெயினை ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படின்னு ஒரு மெமரி இருக்கும், அப்புறம் லாங் டேர்ம் மெமரின்னு ஒன்று மெமரி இருக்கும், அப்புறம் சப்கான்ஷியஸ் மெமரின்னு ஒரு மெமரி இருக்கும். ஸோ நீங்கள் ஷார்ட் டேர்ம் மெமரினா நம்ம கிளாஸ் கவனிக்கிற மாதிரி எல்லா கிளாஸையும் கவனிச்சுட்டு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உடனே எல்லாத்தையும் மறந்துடும் இல்லையா, அது வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி. ஓகே, லாங் டேர்ம் மெமரினா கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஞாபகம் வச்சுருப்போம், அது வந்து லாங் டேர்ம் மெமரி. சப்கான்ஷியஸில் நீங்கள் போயிடுச்சுன்னா அது வந்து நமக்கு உண்மையிலே ரிமெம்பர் பண்ண முடியாது, பட் சப்கான்ஷியஸில் இருக்கும். ஸோ நம்ம கனவாவோ சம்டைம்ஸ் வந்து, இல்லை நீங்கள் வந்து ஹிப்னாட்டிசம்லாம் பண்ணுறப்போ நம்ம சப்கான்ஷியஸில் என்ன ஸ்டோர் ஆயிருக்கு, அந்த மெமரியில் என்ன இருக்குன்றத நம்மளால் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம கம்ப்யூட்டர்லேயும் லாங் டேர்ம் மெமரியெல்லாம் உங்கள் ஹார்ட் டிஸ்க்கு உங்கள் பென்ட்ரைவ்லாம் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் மெமரி, உங்கள் ரேமில் இருக்கிறது எல்லாமே என்னென்னா ஷார்ட் டேர்ம் மெமரி. ஷார்ட் டேர்ம்னா ஒன்றும் இல்லை, லேப்டாப் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது போயிடும் அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பாட்டு ப்ளே பண்ணிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே எதுவுமே பண்ணாமல் அப்படியே சிஸ்டம் ஷட் டவுன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, திரும்ப சிஸ்டம் ஆன் பண்ணீங்கன்னா விட்டதுலேருந்து பாடுமா, பாடாது இல்லை இல்லையா. திரும்ப நீங்கள் பிளேயர் ஓப்பன் பண்ணி திரும்ப பாட்டை வந்து ப்ளே பண்ணால் தான் பாட்டு ப்ளே ஆகும். ஏன்னா அது ஷார்ட் டேர்ம் மெமரி. ஸோ பவர் இருக்கிற வரைக்கும் அந்த அப்ளிகேஷன் வந்து அந்த பாட்டு பாடுற சாஃப்ட்வேர் வந்து இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஷட் டவுன் பண்ணிட்டீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து உங்கள் மெமரியிலேருந்து போயிடும், அது ஞாபகம் வச்சிருக்காது. ஸோ அதுதான் வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி. ஸோ ரேம் வந்து அன்லெஸ் யூ ஷட் டவுன், ஸோ உங்கள் லேப்டாப் ஷட் டவுன் பண்ணுற வரைக்குமோ இல்லை அன்லெஸ் யூ க்ளோஸ் தி அப்ளிகேஷன். நீங்கள் ஓப்பன் பண்ணி பாட்டு கேட்டுட்றீங்க, வேணாம் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன்னு இந்த அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னாயிடும், உங்கள் ரேம்லேருந்து எரேஸ் ஆகிடும். ஸோ இங்கே நம்ம பார்க்குற எல்லாமே எங்கே இருக்குன்னா இந்த ரேம்ன்ற ஷார்ட் டேர்ம் மெமரியில் தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் க்ளோஸ் பண்ணாவோ இல்லை உங்கள் லேப்டாப் ஷட் டவுன் ஆனாவோ இந்த மெமரியில் இருக்க ரேமில் இருக்கிறது எல்லாமே எரேஸ் ஆகிடும். ஸோ அப்போ நான் ஏ ஈக்குவல் டு 10 சொல்கிறேன், B ஈக்குவல் டு 20 சொல்றா என்ன அர்த்தம், இதுக்கு என்ன மீனிங்னா, பைத்தான் நீ என்ன பண்ணனா 10 ஸ்டோர் பண்ண, எங்கே ஸ்டோர் பண்ணா உன் மெமரியில் ஸ்டோர் பண்ண, ஆனால் அந்த மெமரிக்கு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன், அந்த பேர் என்னன்னா ஏன்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொரு மெமரிக்கும் ஒரு பேர் வச்சுருக்கோம். அதே மாதிரி வேல்யூ 20 ஸ்டோர் பண்ண, எங்கே ஸ்டோர் பண்ணனா உன் மெமரியில் ஸ்டோர் பண்ண, அந்த ஸ்டோர் பண்ணுற இடத்துக்கு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன், அந்த பேர் என்னன்னா B. அதே மாதிரி தான் இந்த இதுக்கும், ரைட், அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கோம், பைத்தான் நீ என்ன பண்ணுன்னா ஏ எடுத்துக்கோ அப்படின்னு என்ன அர்த்தம், ஏன்னு நான் ஒன்று சொன்னேன் இல்லையா அதில் ஒரு வேல்யூ இருக்கும்ல, அந்த வேல்யூ எடுத்துக்கோ, ப்ளஸ் பண்ணு, எதோட ப்ளஸ் பண்ணுன்னா நான் ஒரு பின்னு ஒன்று சொன்னேன்ல, பியில் 20 சேவ் பண்ணுன்னு சொன்னேன் இல்லையா, அது எடுத்துக்கோ. அப்போ ரெண்டையும் நீ ஆட் பண்ணு. ஒன்ஸ் நீ ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுன்னா ஒரு புதுசாக ஆன்சர் கிடைக்குமா, அந்த ஆன்சர் என்ன பண்ணு, நீ வந்து சீல வந்து ஸ்டோர் பண்ணுவியே அப்படின்றதான் இந்த லைனுக்கு அர்த்தம். ஸோ ஏன்னா ஒன்றும் இல்லை, ஏல என்ன இருக்கு, 10 இருக்கு, ரைட், நம்ம ஸ்டோர் பண்ணிச்சு, பியில் 20 இருக்குது. கம்ப்யூட்டர் என்ன பண்ண சொல்கிறோம், ரெண்டையும் ஆட் பண்ணுன்னு சொல்கிறோம், ப்ளஸ் சொன்னோடனே கம்ப்யூட்டருக்கு பிடிச்சிடும், ஓகே ஆட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ கம்ப்யூட்டர் வந்து ஏக்கு போகும், அதில் 10 இருக்கும், பிக்கு போகும், 20 இருக்கும், ரெண்டையும் ஆட் பண்ணோன்னே புதுசாக ஒரு ஆன்சர் கிடைக்கும், 30. ஓகேவா, இந்த 30 எங்கேயாச்சும் ஸ்டோர் பண்ணும், இல்லைனா அப்படியே போயிடும், காற்றுலேயே போயிடும். அதனால நம்ம என்ன சொல்கிறோம், கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா சீல போய் 30 ஸ்டோர் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டோம். ஃபைனலாக என்ன சொல்லியிருக்கோம்னா, இது எல்லாமே மெமரியில் தான் இருக்குது, என் மெமரியில் தான் இருக்குது, நான் யாராச்சும் பார்க்கணுன்னா சொல்லணும்,
வாயில் சொல்லணும், எழுதி காட்டணும். ஸோ அதை தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். பைத்தான் நீ எல்லாம் கேல்குலேட் பண்ணிட்டேன், சரி உன்கிட்ட ரிசல்ட் இருக்கு இல்லையா, அது எனக்கு காட்டு அப்படின்னு கேட்குறோம். அதுதான் பிரிண்ட்டு. என்ன பிரிண்ட் பண்ணுனா சியை பிரிண்ட் பண்ணும். சியில் என்ன இருக்கும்னா 30 இருக்கும். ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 30 வந்து நமக்கு ஆன்சராக கிடைக்கும். இப்போ ரன் பண்ணால் என்ன கிடைக்கும் ஆன்சர், 30 கிடைச்சி. சப்போஸ் நான் வந்து இந்த பிரிண்ட் கொடுக்காம விட்டுட்டேன் அப்படின்னா என்ன நடக்கும்னா, இப்போ ரன் பண்ணால் என்ன வரும்னா எதுவுமே வராது, பாருங்க எம்டியாக இருக்கு. என்ன ரீசன்னா கம்ப்யூட்டர் எல்லாம் ப்ராசஸ் பண்ணிச்சா, ப்ராசஸ் பண்ணிச்சு. இங்கே பாருங்க 10 ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் 10 இருக்கும், உங்கள் சிஸ்டம் ரேமில் 20 இருக்கும், இந்த இடத்துல 30 வந்திருக்கும், எல்லாத்துக்கும் பேர் நம்ம வச்சுருக்கோம், ஏ இருக்கும், பி இருக்கும், சி இருக்கும். ஆனால் எனக்கு எதுவும் காட்டலை. ஏன்னா நீ காட்டுன்னு நான் சொல்லலை, கம்ப்யூட்டர் வந்து மெமரியில் என்ன இருக்கோ அதை காட்டுன்னு சொல்லலை. ஸோ அதனால் நமக்கு வந்து ஈவன்தோ எல்லாம் ப்ராசஸ் ஆனாலுமே நம்மளால் வந்து ஆன்சரை பார்க்க முடியல. ஸோ அதனால் அந்த பிரிண்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ அதே மாதிரி நீங்கள் என்ன ஆப்ரேஷன் வேணாலும் கேட்கலாம், மைனஸ் பண்ணி சொல்லுங்கள். இந்த சிம்பிள்லாம் எங்கே படிப்போம்னா அந்த கேரக்டர் செட்டு. இது மைனஸ் எங்கேருந்து வந்துச்சு, ப்ளஸ் எங்கேருந்து வந்துச்சு, கம்ப்யூட்டர் எப்படி ப்ளஸ்னா பண்ண தெரியுமா, மைனஸ்னால் பண்ண தெரியுமா, அதெல்லாம் யார் கற்று தந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இன்பில்ட்டாகவே பைத்தானுக்கு வந்து சொல்லி தந்திருக்காங்க. ஸோ ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கும். எப்படி ஒரு குழந்தை பிறக்கிறப்போ ப்ரீத் பண்ண யாராச்சும் சொல்லித்தரமா, கிடையாது இல்லை. அழ யாராச்சும் சொல்லித்தரமா, இல்லை. அதெல்லாம் வந்து பை டிஃபால்ட்டாகவே பை பர்த்தாவே வந்து எப்படி ஒரு குழந்தைக்கு நாலேஜ் வருது, இன்னியர் பண்ணி நாலேஜ் வருதோ அந்த மாதிரி இந்த சாஃப்ட்வேர் பைத்தான்ற சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணும் போதே கம்ப்யூட்டருக்கு வந்து ஒரு பேசிக் நாலேஜை சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடிஷன், ப்ளஸ்ஸு, மைனஸ்ஸு, அப்புறம் மல்டிப்ளிகேஷன், டிவிஷனு, அப்புறம் இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா லெஸ் தென்னு, கிரேட்டர் தென்னு. ஸோ இது எல்லாமே வந்து ஆல்ரெடி இந்த சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணும் போதே அந்த நாலேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அந்த பைத்தானுக்கு தெரியும், ஓகே மைனஸ்னால் என்ன பண்ணும் அப்படின்னு தெரியும், ப்ளஸ்னால் என்ன பண்ணுன்றது ஆல்ரெடி வந்து அதுக்கு தெரியும். ஸோ அதனால தான் வந்து நம்ம இது மைனஸ் இது வந்து கற்றுத்தரணுன்ற அவசியம் இல்லை, இன்பில்ட் நாலேஜ் வந்து பைத்தானுக்கே இருக்குது. ஸோ பாருங்கள் ஏ மைனஸ் பி கொடுத்துருக்கோம், சப்ராக்ட் ஆகிருக்கும் வேல்யூ, ஆனால் வந்து ஆன்சர் வரல. ஏன்னா நம்ம ப்ரிண்ட் பண்ண மாட்டோம். ஸோ அப்போது ப்ரிண்ட் சி கொடுத்தோம்னா இப்போ ரன் பண்ணுறோன்னா என்ன சொல்லுவோம், நமக்கு ஆன்சர் வந்து -10 வந்துருச்சு. ஏன்னா ஏல 10 இருக்கு, பி வந்து -20. ஸோ அப்போ வந்து பைத்தானில் ஈவன் இட் ஹேண்டில்ஸ் நெகட்டிவ் நம்பர். ஸோ -20 +10 மைனஸ் பண்ணுறப்போ வி கெட் -10. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நம்ம போட்டால் ரெண்டு ப்ரோக்ராம் புரிஞ்சிச்சா என்ன ஆக்சுவலாக பேக்ரவுண்டில் நடக்குது, பைத்தான் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுது. Anything, any doubts? No, sir. It was clear, no. No, sir. என்னாச்சு கேட்கறதுனா கேட்டலாம். இப்போ இதுலேயும் ஹெசிடேட் பண்ணீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஃபார் நீ ஃபார் டேட்டா சயின்ஸ் ப்ரோக்ராமிங் இஸ் மஸ்ட்டு. ஸோ அதனால் இப்போ கேட்க முடியலனாலாச்சும் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்குறதுனாலும் ஃபைன் தான். ஸோ எனிவே கிளாரிஃபை யுவர் டவுட், மேக் ஷுர் யூ ஆர் கிளியர் இன் தி கான்செப்ட், தான் ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே நம்ம பார்த்த பேசிக் ஐடியா வந்து இன்ட்ரடியூஸ் மெமரி. மெமரின்ற ஒரு புது விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கம்ப்யூட்டர் மெமரியில் எதனாச்சும் ஸ்டோர் பண்ணோன்னா அதுக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த பேர் வந்து யார் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். நான் ஏன்னு வச்சுருக்கேன், நீங்கள் வந்து என்ன வச்சுக்கலாம், நம்பர் 1 வச்சுக்கலாம், நம்பர் 2 வச்சுக்கலாம். ஸோ பேர் எப்படி ஒரு 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 குழந்தைக்கு நம்ம பேர் வைக்கிறோமோ அந்த மாதிரி தான் நீங்கள் பேர் வந்து வச்சுக்கலாம். இந்த பேர் வைக்கிறதுக்கு ரூல் இருக்குது. எப்படி ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறப்போ நம்பரில் பேர் வைக்க மாட்டோமோ அதே மாதிரி இந்த இது பேர் என்ன வேரியபிள்னு பேர். எப்படி ஒரு ஆளுக்கு நேமுன்னு பேர் வச்சுருப்போம் அந்த மாதிரி கம்ப்யூட்டரில் இந்த NO1 இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன அர்த்தம்னா வேரியபிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு வந்து வைக்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்குது. ஸோ அந்த ரூலை ஃபாலோ பண்ணி தான் கண்டிப்பாக நம்ம வைக்கணும். இந்த யூனிட்டில் வருமா, ஆமாம் வரும். ஸோ ரூல் என்னென்னா நீங்கள் ஒரு பேரை வந்து நம்பரில் ஸ்டார்ட் பண்ண முடியாது.
எப்படி ஒரு ஹியூமனுக்கு நம்பர்ல பேர் வைக்க முடியாதோ அதே மாதிரி கம்ப்யூட்டர்லயும் எந்த மொழி எல்லா மொழியிலையுமே சரி எல்லா மொழியிலையும் சரி நீங்க வந்து பேர் வைக்கிறப்போ கண்டிப்பா லெட்டர்ல தான் ஸ்டார்ட் பண்ணும், அதை மறந்துடாதீங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்பர்ஸ் வச்சுக்கலாம், அதை அலோவ் பண்றாங்க. இப்போ இந்த NO1 NO2 வந்து இட் இஸ் அலவுட். ஸோ பேர் வைக்கிறதுக்குமே வி ஹாவ் அ ரூல். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா. நான் கம்ப்யூட்டர் என்ன சொல்கிறேன், கம்ப்யூட்டர் ரெண்டு நம்பரை மைனஸ் பண்ணி ஆன்சர் சொல்லுன்னு கேட்டிருக்கேன். ஆமாம், ஸோ அதான். ஸோ ரன் பண்ணிங்கன்னா என்ன சொல்லுவோம், இங்கே பாருங்க எரர் வந்துச்சு. ஸோ எரர்னு அர்த்தம் கம்ப்யூட்டர் என்ன சொல்லுது, நீ ஏதோ சொல்லியிருக்க ஆனால் எனக்கு புரியல, ஏதோ தப்பாக சொல்கிறேன் எனக்கு புரியலன்னு சொல்லுது. இப்போ என்ன புரியலன்னு உங்களுக்கு ஹிண்ட்டு வந்துடும் இங்கே கீழே. இங்கே பார்த்தீங்களா ரெட் கலரில் எழுதியிருக்கு இல்லையா. இது என்ன பண்ணால் கம்ப்யூட்டரு கொஞ்சம் ஹிண்ட்டும் கொடுக்கும், என்ன மாதிரி நீ தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் கம்ப்யூட்டரே ஹிண்ட்டு கொடுத்துரும். ஸோ என்ன சொல்லுதுன்னா நேம் எரர், நேம் ஏ இஸ் நாட் டிஃபைன்ட். நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்களேன், லைன் 3ல நான் ஏன்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் பின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே இதுக்கு என்ன அர்த்தம், அந்த லைன் நம்ம பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் லைனில் என்ன அர்த்தம்னா நான் கம்ப்யூட்டர் என்ன சொல்லியிருக்கேன், கம்ப்யூட்டர் ஓ மெமரியில் 10 ஸ்டோர் பண்ணிக்கோ, அந்த 10 வந்து நான் ஒரு பேர் வச்சுருக்கேன், என்ன பேர்னா NO1 பேர் வச்சுருக்கேன். அதே மாதிரி 20 ஸ்டோர் பண்ணிக்கோ, அதுக்கு பேர் வச்சுருக்கேன் NO2 ஸ்டோர் பண்ணியிருக்கேன் பேர் வச்சுருக்கேன். லைன் 3ல என்ன சொல்கிறேன்னா கம்ப்யூட்டர் என்ன பண்ணுனா ஏ மைனஸ் பியை வந்து கண்டுபிடிச்சி அதை CO2 வந்து ஸ்டோர் பண்ண சொல்கிறேன். இந்த லைன் வந்தோடனே கம்ப்யூட்டர் பார்க்கும் இவன் யாராவது யாருக்காச்சும் ஏன்னு பேர் வச்சுருக்கானா பின்னு பேர் வச்சுருக்கானான்னு பார்க்கும். அந்த மாதிரி யாருக்குமே நம்ம பேரே வைக்கல. ஸோ அப்போ கம்ப்யூட்டருக்கு புரியாது என்னடா சம்மந்தமே இல்லாமல் யார் யாரோ பேரே வைக்காத ஆளை கூப்பிட்டுருக்கானே என்ன பண்ணுறதுன்னு புரியலையே அப்படின்றது தான் இங்கே சொல்லுது. ஏன்னு சொல்லியிருக்க அந்த ஏக்கு நீ என்ன சொல்லவில்லை, டிஃபைனே பண்ணல, அதுதான் தப்புன்னு சொல்லுது. ஃபைன். ஸோ அப்போ நம்ம இங்கே என்னவா மாற்றணும், நான் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கணும் பேர் வச்சுருக்கணும் அந்த பேர் தான் இங்கே இருக்கணுமே ஒழிய வேறு பேர் நீங்கள் கொடுத்தோன்னா கம்ப்யூட்டருக்கு புரியாது. அதுதான் வந்து கம்ப்யூட்டர் சொல்லியிருக்கு நீ ஏன்னு சொல்லியிருக்கப்பா, அது வந்து நீ டிஃபைன் பண்ணல, எனக்கு என்னன்னு புரியல, அதை ஒரு டிஃபைன் பண்ண என்னன்னு சொல்லு அப்படின்றது தான் வந்து கம்ப்யூட்டருங்க கேட்குறாங்க. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும், என்ன ட்ரை பண்ணுறோம்னா ரெண்டு நம்பரை மைனஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ அதுக்கு நம்ம வேறு பேர் வச்சுருக்கோம். இப்போ என்ன பேரை மாற்றிட்டோம்,
Right. So the change that we have to make, நாம என்ன சேஞ்ச் பண்ணனும்னா நான் புதுசா மாத்தின பேரை வந்து சொல்லணும். ஸோ இப்போ வந்து நான் மாத்திட்டேன் NO2. அப்புறம் அப்புறம் எங்க மாத்தணும், இங்க மாத்தணும் இல்லையா, அது வந்து C02. ஸோ இப்போ நான் கிளியர் பண்ணிடலாம், அதை கிளியர் பண்ணிட்டு திரும்ப ரன் பண்ணோம்னா என்ன சொல்லுது ஆன்சர், இப்போ கரெக்டாக சொல்லுது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுன்னா, ஓகே இதை வந்து கம்ப்யூட்டர் வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ரைட், ஆஸ் அ கம்ப்யூட்டரை நம்ம யோசிச்சா தான் நம்ம வந்து ப்ரோக்ராமர் ப்ரோக்ராம் பண்ண முடியும். நீங்கள் எப்படி யோசிக்கலன்னா, ஒரு ஒரு சின்ன குழந்தைக்கு நீங்கள் சொல்லித்தரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி சொல்லி தருவீங்க? ஸோ அந்த மாதிரி தான் கம்ப்யூட்டருக்கும், ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம சொல்லி தருவோமோ அதே மாதிரி தான் கம்ப்யூட்டருக்கும் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நாம் வந்து சொல்லித்தருவோம். தேங்க்ஸ். ஸோ இன்னைக்கு நீங்கள் நம்ம என்ன ட்ரை பண்ணலாம்னா, ஹோம்ஒர்க்காக என்ன ட்ரை பண்ணுங்கன்னா, ஒரு 5 மார்க் எடுத்துட்டு அந்த மார்க்குக்கு நம்ம வந்து டோட்டல் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரெண்டையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எனக்கு அனுப்புவீங்களாமா? ஓகே சார். நிறைய பேர் லெஃப்ட் ஆயிட்டாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லிடுங்க, இது வந்து இட்ஸ் நாட் அ கம்பல்சரி கிளாஸு, எல்லாரும் வரணுன்றலாம் அவசியம் இல்லை, யாருக்கு புரியலையோ அவங்க வந்து ஜாயின் பண்ணால் போதும். ஓகே. சரி, நீங்கள் என்னச்சும் கேட்கணும்னா, டவுட்ஸ் கேட்கணும்னா கேட்கலாம், இல்லைன்னா நம்ம பார்ப்போம். எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட், யாராச்சும் ஒருத்தர் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா எனக்கு தயவு செஞ்சு கால் பண்ணி சொல்லிடுங்க, மறந்துட்டேன்னா தயவு செஞ்சு கால் பண்ணி சொல்லிடுங்க சார். ஆ சொல்லுங்க சார். சார், டோனி ஆப்பில் இனிஷியல் செட்டிங்ஸ் இருக்குல்ல சார்? ஆ ஆமாம். அதில் வந்து ஸ்டாண்டர்ட் பெட்டராக இருக்குமா இல்லை ராஸ்பெரி பை பெட்டராக இருக்குமா சார்? இல்லை இல்லை, ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட். ஓகே சார், அது ஒரு டவுட் இருந்துச்சு. எஸ் சார். ஓகே, ஸோ நம்ம போகிற விதத்துலேயும் நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கம்யூனிகேட் டு மீ, ஏன்னா இது இந்த எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் ஓன்லி ஃபார் மேக்கிங் யூ அண்டர்ஸ்டாண்ட், உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறோம், அது வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. அதனால் இது மாதிரி மாற்றிக்கலாம் இல்லை அப்படி மாற்றிக்கலாம் இல்லை இது சொல்லுங்கள், எதுனாலுமே ஓகே தான். இல்லை உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் கிளியர் பண்ணுனாலுமே வெல் அண்ட் குட்.